ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विखनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परम् அங்கனெடுமதில் புனைசூடையொத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிரை ராம தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் செங்கல் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர தானுதாளே 12 ஆழ்வார்கள் பாரத தேசத்திலே தமிழ்நாட்டிலே பிறந்து திருவவதாரம் செய்து தெய்வீக பிறப்பெடுத்து தெய்வீக தமிழிலே அந்த தெய்வ லீலைகளை பாடி நம்மையெல்லாம் உயர்த்தி இருக்கிறார்கள். நீச்சாசயம் நகர்த்தவியம் கர்த்தவியம் மகதாசயம் என்று சொன்னார்கள். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே என்று பேச இங்கே பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஈரச் சொல்லாக இன்று ஒரு ஈரச் சொல்லாக போராழிக்கை என்ற ஒரு தொடரை பார்க்க இருக்கிறோம். போராழிக்கை மயங்கவலம் புரி வாய் வைத்து மயங்கவலம் புரி வாய் வைத்து வானத்து இயங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்கமருள் தேராழியால் மறைத்தது என் நீ திருமாலே போராழி கையால் பொருது போராழி கையால் பொருது தேராழியால் மறைத்தது என் நீ திருமாலே போராழி கையால் பொருது. எம்பெருமானிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். மயங்க வலம் புரிவாய் வைத்து வானத்து இயங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்க தேராஜியால் மறைத்துதல் திருமாலே போராழி கையால் பொருது. எம்பெருமானே ஒக்க மாட்டே ஒக்க பானம் ஒக்க பத்னி ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்று சொல்லுவார்களே எம்பெருமானே ஊற்றமுடையாய் கொடி பிராட்டி பேசுகிறார். எதை எடுத்தாலும் மாறாத நிலையான ஒரு எண்ணத்தை உடையவன் எம்பெருமான். சத்திய சங்கல்பன். ஒரு சமயம் அர்ஜுனனும் துரியோதனனும் பாரத போரிலே தங்களுக்கு உதவி வேண்டி துவாரகையை அடைந்து கண்ணபிரான் இடத்திலே படைத்துணைக்கு அழித்த சருக்கம் என்றே அதை பேசுவார் வில்லிபுத்தூரர். உதவி கேட்க செல்லுகிறார்கள். அப்படி செல்லும்பொழுது எம்பெருமான் மாயன் அல்லவா, பழக்கம் செய்பவன் அல்லவா. எனவே அவன் என்ன செய்கிறான், உறங்குவது போல இருந்து கொண்டு ஒரே ஒரு ஆசனம் ஒரே ஒரு நாற்காலி அங்கே போட்டு அதை கால் பக்கத்திலே போட்டானாம். துரியோதனன் முதலிலே வந்தானாம். அவன் மணங்காமுடி மன்னன், கர்வம் பிடித்தவன், அகங்காரம் பிடித்தவன் ஆகையினாலே உறங்குகின்றான் கண்ணன் என்று நினைத்துக் கொண்டு அவர் கால் பக்கத்திலே இருந்த திருவடி பக்கத்திலே இருந்த அந்த ஆசனத்தை முடி பக்கத்திலே போட்டுக்கொண்டு அமர்ந்தானாம். அதற்கு பிறகு ஓடி வருகிறான் அர்ஜுனன். அவன் திருவடி பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறான். கண்ண பரமாத்மா
அர்ஜுனுக்காகவே காத்து கொண்டிருந்தது போல இருந்து அர்ஜுனன் வந்தவுடன் எழுந்திருக்கிறான். நமக்கு தெரியும், படுத்துக் கொண்டிருப்பவன் எழுந்தால் அவனுடைய பார்வையானது கால் பக்கத்திலேதான் விழும். எனவே அர்ஜுனனை பார்த்து சௌக்கியமாக இருக்கிறாயா, எப்பொழுது வந்தாய் என்று கேட்ட பொழுது பக்கத்திலே துரியோதனன் தானும் இருப்பதை உணர்த்துகிறான். இருவரையும் பார்த்து விசாரணை செய்து முடிவிலே கண்ணன் மட்டும் அர்ஜுனன் பக்கமாகவும், கண்ணனுடைய விஷ்ணுனி படைகள் எல்லாம் துரியோதனுக்காகவும் பேசப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. சகுனி ஏற்கனவே துரியோதனத்திலே கேட்டுக்கொண்டபடி கண்ண பரமானத்திலே ஒரு சத்தியம் வாங்கிக் கொள்ளுகிறான். கண்ணா, நீ அர்ஜுனன் பக்கத்திலே இருக்கலாம், ஆனால் படை எடுக்கக்கூடாது என்று. அப்படியே கண்ண பரமாத்மா படை எடுக்க மாட்டேன் என்று அருள்கிறான். இப்படியாக ஒப்பந்தம் முடிந்து போர் தொடங்குகிறது. அப்படி போர் தொடங்கிய பிறகு பல அற்புதங்கள் நடக்கின்றன. அதிலே சகுனி போன்றவர்களும் துரியோதனாதிகளும் பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதனாலே எம்பெருமானும் அதற்கு ஏற்ப அந்த சூழ்ச்சியை தடுப்பதற்காக எம்பெருமானும் பல மாயைகள் செல்கிறான். அதைத்தான் இங்கே ஆழ்வார் குறிப்பிடுகிறார். மயங்கவலம் புரிவாய் வைத்து, மயங்க வலம் புரிவாய் வைத்து வானத்து எங்கும் எரிகதிரோன் தன்னை முயங்க அமருள் தேராளியால் மறைத்ததையும் நீ திருமாலே போராளி கையா குருது. மயங்க வலங்குறி வாய் வைத்து எம்பெருமானே மயங்கினானா? அந்த வலம்புரியை கேட்டவர்கள் மயங்கினார்களா? ஒரு வார்த்தை வருகிறது, சபோஷோ தாத்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயது கீதையில். கண்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுகிறான். பார்த்தசாரதி, இந்த உலகமே கவனித்து பார்த்த சாரதி, இன்றும் திருவள்ளிக்கேணிலே நாமெல்லாம் பார்த்த சாரதி. அந்த பார்த்த சாரதி பார்த்தனுக்கு தேர் ஓட்டுகிறான். தேரோட்டுவன் கையிலே சங்கம் இருக்கும். ஒவ்வொருவர் கையிலும் சங்கம் இருக்கும். அந்த சங்கு எம்பெருமான் சங்கையை எடுத்து ஊதுகிறானாம். அப்படி ஊதிய பொழுது எதைகளுடைய பலமானது பாதி அழிந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆக சைக்கலாஜிக்கலி மனத்தளவிலே அவர்களெல்லாம் பாதி வீரர்களாகி விட்டார்கள். மனத்திலே பயம் கொண்டு விட்டார்கள் என்று பேசப்படுகிறார். ஆகையினாலே கையிலே உள்ள சங்கை உபயோகித்தார். ஆனால் அது படையாக இல்லை. ஏனென்றால் எல்லோரும் ஒவ்வொருவரும் பாஞ்சசன்யம் ரிஷிகேசோ தேவதத்தம் தனஞ்சேகா என்றெல்லாம் பேசுவார்கள். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சங்கு உண்டு, அதை உபயோகித்தான்னு சொல்லலாம். மயங்க வலம் புரிவாய் வைத்து வானத்து இயங்கும் முயங்க அமருள் தேராடியால் மறைத்ததியல். அடுத்து கேள்வி கேட்கிறார், கையிலே படையெடுக்க கூடாது, சாட்டிதான் வித்துக் கொண்டிருந்தான் கண்ண பரமாத்மா. ஆனால் ஜெயத்ரதன் என்ற ஒருவனை அழிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி செய்கிறார் எம்பெருமான். பாரத கதை எல்லோருக்கும் தெரியும். அந்த பாரத கதையிலே அபிமன்யு கொல்லப்படுகிறான். பல பேர் சேர்ந்து கொண்டு கொள்ளுகிறார்கள் அபிமன்யுவை. வியூகம் என்று சொல்லக்கூடிய பத்மவியூகத்துக்குள்ளே அகப்பட்டுக் கொண்ட அபிமன்யு தனி வீரனாக ஏழு எட்டு வீரர்களை எதிர்க்கிறார். துரியோதனன், துச்சாசன், சகுனி, ஜெயத்ரதன் போன்ற பல வீரர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேர் இழக்கிறான், குதிரையை இழக்கிறான், குதிரை வீரனை இழக்கிறான். அத்தனையும் இழந்து தனியாக நிற்கிறான். அப்போது ஒரு அற்புதம் சொல்லப்படுகிறது. அர்ஜுனன் அங்கே இல்லை. கண்ண பரமாத்மா வேண்டுமென்றே தொலைதூரத்திலே அழைத்துச் சென்றான். அபிமன்யு தன்னுடைய சங்கை எடுத்து ஊதுகிறானா?
அந்த சத்தம் கேட்கக்கூடாது என்று எம்பெருமான் தன் சங்கை ஊதி அர்ஜுனன் காதிலே கேட்க முடியாமல் செய்து விட்டார். என்ன மாயை! மீண்டும் அர்ஜுனனை தேரில் ஏற்றிக்கொண்டு கண்ணன் வரும்போது ஒரு சூழ்ச்சி செய்கிறார். ஒரு வயதான பிராமணனை அந்தலனை அங்கே வரவழைத்து அவனை நெருப்பை சுற்றச் சொல்லி அதை அர்ஜுனன் பார்த்து அவனை தடுக்க அப்பொழுது அந்த அந்தலன் கேட்கிறான், நான் என் பிள்ளை இந்த பாரத யுத்தத்திலே இறந்து விட்டதனாலே நான் இறக்கப் போகிறேன், புத்திர சோகம், நீ ஏன் தடுக்கிறாய்? இல்லை இல்லை, தப்பு, சண்டை என்றால் இறப்பது நிச்சயம், மகனுக்காக தந்தை இறப்பது தப்பு. உடனே அந்த கிழன் கேட்கிறான், கண்ணனாலே தயாரிக்கப்பட்ட நடிகள், அந்த கிழவன் என்ன கேட்கிறான் அர்ஜுனனை, உன் மகன் இறந்தால் நீ இறக்க மாட்டாயாய், இறக்க மாட்டேன்னு சத்தியம் செய்கிறார். இந்த சத்தியத்தை வாங்கி கொண்டு பாசறைக்கு வருகிறார்கள் அர்ஜுனனும் கண்ணனும். அங்கே அபிமன்யு இறந்து விட்டிருக்கிறார். அதை கேட்டவுடனே தான் அழிய வேண்டும் என்று நினைக்கிறான் அர்ஜுனன். அப்பொழுது அந்த கிழவர் எப்படியோ இங்கே வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டாமா என்று கேட்ட பொழுது அர்ஜுனன் சிறிது மாற்றிக் கொள்ளுகிறார். நாளை மாலை சூரியன் மறைவதற்குள் என் மகனை கொன்றவனை நான் கொல்லவென்றால் மீண்டும் நான் இறப்பேன். இதனால் துரியோதனுடைய படைகள் உற்சாகம் அடைகின்றன. அடுத்த நாள் போரிலே அந்த ஜெயத்ரதன் என்ற அரசனை மறைத்து வைத்து சண்டை நடக்கிறது. அர்ஜுனன் கண்ணன் தேரிலே இருந்து கொண்டு, கண்ணா கண்ணா ஜெயத்ரதனை காணோமே காணோமே என்று தேடி இறுதியிலே சூரியன் மறைவதற்குள் நான் ஜெயத்ரதனை கொள்கிறேன் என்ற சபதம் அர்ஜுனன் செய்திருக்கிறான், இல்லை என்றால் இறப்பேன் என்று இருக்கிறார். 3 மணி ஆயிற்று, 4 மணி ஆயிற்று, சண்டை முடியப் போகிறது, மாலை வேளை வருகிறது. துரியோதன படைகள் சந்தோஷப்படுகிறார்கள், ஜெயத்ரதனை மறைத்து வைத்திருப்பதனாலே அர்ஜுனன் அழிந்து போவான், இறந்து போவான், தற்கொலை செய்து கொள்வான். இந்த சமயத்திலே சூரியன் மறைகிறது. துரியோதனன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு ஜெயத்ரதனை முன்னிறுத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். அர்ஜுனன் தீயிலே விழுவதற்கு தயாராகிறார். இந்த நேரத்திலே கண்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து தேரிலே ஏறு என்றும் காண்டீபத்தை கையிலே கொள்க என்றும் சொல்லி கட்டளையிட்டு அவன் தேரிலே ஏறி அந்த காண்டீபத்தை கையிலே பிடித்து, அர்ஜுனா நீ அம்புயைய தயாராக இருப்பது போல இரு, உன்னை நான் எப்ப பார்க்க போகிறேன், எனவே நீ எனக்கு அப்படி காட்சி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அப்படி இருக்கும் பொழுது திடீரென்றே சூரியனாக அங்கே தெரிகிறது. சூரியன் மறையவில்லை, மறைக்கப்பட்டு இருக்கிறார். யார் மறைத்தது? கண்ண பரமாத்மா மறைத்தான். எப்படி மறைத்தான்? தன் கையிலே உள்ள சகஸ்ராதித்ய சங்காசம் என்று சொல்லுவார்கள், 1000 சூரியன் சக்தி உடைய ஒளிவுடைய அந்த சக்கராயுதத்தை கொண்டு சாதாரண சூரியனை மறைத்தானாம். இது முடியுமா என்றால், அங்குதான் அற்புதமாக பெரியவர்கள் பேசுகிறார்கள், எம்பெருமான் தன் சக்கரத்தின் ஒளியை மறைத்து அதன் மூலம் சூரியன் ஒளியையும் மறைத்தான் என்று பேசுகிறார். அப்படி அந்த சூரிய ஒளி மறைக்கப்படுகிறது, மீண்டும் வெளிப்படுகிறது. முன் பக்கத்திலே இருக்கக்கூடிய முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிற ஜெயத்ரதனை அர்ஜுனன் கொள்கிறான். இந்த கதையைத்தான் இங்கே அருமையாக 2 வரிகளிலே சொல்லுகிறார். மயங்கவலம் புரிவாய் வைத்து வானத்து இயங்கும் எரி கதிரோன் தன்மை முயங்க அமருள் தேராழியால் மறைத்தது. தேராழி என்று சொன்னால் தேர் சக்கரம் போல இருக்கக்கூடிய சூரியன். கடைசியாக ஒன்று கேட்கிறார், திருமாலே நீ போராயிக்கையால் பொருது, போராயிக்கையால் பொருது, தேராழியால் மறைத்ததியல் நீ திருமாலே போராயிக்கையால் பொருது. அந்த 1 வரியிலே பீஷ்மனுடைய சரித்திரமே இருக்கிறது. பீஷ்மன் பிதாமகன், பாரத யுத்தத்திலே உண்மையான மனதோடு இல்லாவிட்டாலும் அவருக்கு அர்ஜுனன் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. காரணம், அங்கே அர்ஜுனன்
இடத்திலே கர்ணன் கண்ணன் இருக்கிறான். எங்கே கண்ணனும் அர்ஜுனும் இருக்கிறார்களோ அங்கே தர்மம் இருக்கும். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணகா தத்ர பார்த்தோ தனஞ்சேரா. எனவே அங்கே கண்ணனும் அர்ஜுனனும் இருப்பதனாலே அங்கே வெற்றியும் தர்மமும் இருக்கும். ஆகையினாலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மனதில் நினைக்கிறார். ஆனால் இவருடைய பகுதி, இவருடைய பக்கம், இவருடைய பட்சபாதியாக துரியோதனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ துரியோதனன் கேட்கிறார், பிதாமகரே, நீர் உண்மையாக போரிடவில்லை, அதனால் நம் பலம் குறைந்து கொண்டு வருகிறது என்று பீஷ்மர் உண்மையாக போரிடுகிறார். மனத்துக்குள்ளே ஒரு எண்ணம், அர்ஜுனன் வெல்ல வேண்டும் என்று, அவ்வளவுதான். ஆனாலும் இழிவாக பேசியதனாலே பீஷ்மர் சபதம் செய்கிறார். துரியோதனா, நாளைக்கு பார், எந்த கண்ணன் படையெடுக்க மாட்டேன் என்று சொன்னானோ அந்த கண்ணனை படையெடுக்க வைக்கும்படி போர் புரிகிறேன் என்று சொல்லி உக்ரமாக போர் புரிவேன் என்று சத்தியம் செய்கிறார். துரியோதனன் சந்தோஷப்படுகிறார். மறுநாள் போர் துவங்குகிறது. பீஷ்மாச்சாரியர் ஏற்கனவே திறமையாக சண்டை போடக்கூடியவர், இன்று மிகத் திறமையாக சண்டை போடுகிறார். படைகளால் நடுங்குகின்றன பாண்டவர் படைகள். அப்பொழுது சிகண்டி என்ற ஏற்கனவே முன்விரோதம் முற்பிறவியிலே பீஷ்மனால் ஏமாற்றப்பட்டவள், இப்பொழுது பெண்ணாக இருந்தவள் ஆணாக மாறி அர்ஜுனனோடு இருந்து சண்டை போடுகிறாள் பீஷ்மனை எதிர்க்க. பீஷ்மன் அது யார் என்று தெரிவதனாலே சிகண்டி என்ற பெயருடைய அவருடைய அம்பையெல்லாம் இவர் எதிர்க்க முடியாமல் திணறுகிறார். இந்த சூழ்நிலையிலே கண்ணபரமாத்மா, தேர் ஓட்டக்கூடிய கண்ணபரமாத்மா, பார்த்த சாரதை ஆகிய கண்ணபரமாத்மா தேரிலிருந்து இறங்கி தன்னுடைய கையிலே சக்கரத்தை வரவழைத்துக் கொண்டு பீஷ்மாச்சாரியார் இருக்கக்கூடிய பகுதியிலே சென்று நிற்கிறார். பீஷ்மர் சந்தோஷப்படுகிறார். இதைத்தானே எதிர்பார்த்தேன் எம்பெருமானே, ஆவி போகும் வேளையில் எம்பெருமானே நீ வந்திருக்கிறாய், இது போன்ற பாக்கியம் கிடைக்காது, உன் கையினாலே மரணம் ஏற்பட்டால் அதைவிட புண்ணியம் என்ன இருக்கிறது என்று சொல்லி கண்ணனை வரவேற்கிறார். கண்ணன் சொல்லுகிறார், நான் படையெடுத்தேன் உண்மைதான், ஆனால் உன்னை கொள்வதற்காக அல்ல. நேற்று நீ சபதம் செய்தாய், என்ன சபதம் செய்தாய்? கண்ணனை படையெடுக்கும்படி செய்கிறேன், நான் கையிலே படை எடுத்து விட்டேன், ஆனால் படை விடமாட்டேன் என்று சொல்லி மீண்டும் சண்டை தொடங்கி சிகண்டியினாலே பீஷ்மன் கொல்லப்படுகிறார். இதைத்தான் இங்கே கேட்கிறார், போராழி கையால் பொருது தேராடியால் மலைத்தது என் திருமாரே, போராழி கையால் பொருது. இந்த எண் என்பதை இரண்டும் சேர்த்துக் கொள்ளலாம். பேராழியால் மறைத்தது என், போராழி கையால் பொருந்தது என் என்றும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி எம்பெருமானே இப்படி செய்யலாமா என்று கேட்பது போல பொய்யாழ்வார் எம்பெருமானத்திலே சந்தேகத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறார். அல்லது எம்பெருமானுடைய பெருமையை விளக்குவதற்காக கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? எம்பெருமானத்திலே கேட்கிறார்கள் பக்தர்கள், ஏன் பீஷ்மனை அழிப்பதற்காக எம்பெருமான் படையெடுத்து போனானே, படையெடுக்கலாமா, படையெடுக்க மாட்டேன் என்று துரியோதனத்திலே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான்னு சொன்னபொழுதுதான் இங்கே அருமையான விளக்கம் தரப்படுகிறது. கண்ணனோ ராமனோ என்ன நினைக்கிறார்களாம்? ராமன் சொல்லுவான், சீதையிடத்திலே உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ஆனால் என்னுடைய சத்திய வாக்கை விடமாட்டேன் என்று சொல்லுவார். என்னுடைய தர்மத்தை விடமாட்டேன். என்ன தர்மம்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. அதே போல இங்கே பேசுகிறார், பீஷ்மரத்திலே படையெடுத்து சென்றது ஏன் தெரியுமா? என்னுடைய பக்தன்
உலகத்திலே எந்த ஒரு இன்பத்தையும் எதிர்பாராத ஒரு நிஷ்காமிய யோகி அந்த பீஷ்மர் சபதம் பண்ணிவிட்டார், என் சபதம் பொய்த்தாலும் என்னுடைய பக்தனாகிய பீஷ்மர் அந்த காங்கேயன் வார்த்தை பொய்யாகக் கூடாது என்பதனாலே தன்னை பொய்யனாக்கிக் கொண்டு தன் அடியானை மெய்யனாக்கிக் கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட அருமையான செய்தியைத்தான் இங்கே பொய்கையாழ்வார் பேசுகிறார். மயங்கவலம் குறிவாய் வைத்து வானத்து இயங்கும் எரிகதிரோ தன்னை முயங்க அமருள் தேராகியால் மறைத்தது எண்ணி திருமாலே போராழிக்கையார் பொருது. பெருமாளுடைய அற்புதமான விளையாட்டு. அவன் தன்னை தாழ பண்ணிக் கொள்ளுவார். எத்திரம் உடலினோடு இயங்கியிருந்த எளிவே என்றல்லவா பேசினார் நம்மாழ்வார், உருகினார். ஆக தன்னை அழித்துக் கொண்டாகும் அதான் உத்தமன் என்று சொன்னார் பிராட்டி, கோதை பிராட்டி. உலகத்திலே மூன்று பேர் உண்டு, உத்தமன் மத்தியமன் அதமன் என்று. அதமன் என்பவன் பிறர் அழித்து தான் வாழ எண்ணுவான். மத்தியமன் என்பவன் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பான். உத்தமன் என்பவன் தன்னை அழித்துக் கொண்டு பிறரை வாழ வைப்பான். எனவேதான் வாமனாவதாரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பேசுகிறார். அதே மாதிரி கண்ண பரமாத்மா இங்கே தேரோட்டியாக பார்த்தசாரதியாக குதிரைகளையெல்லாம் ஒவ்வொரு நாளும் போரின் முடிவிலே தானே குளிப்பாட்டி அதற்கு கொள் ஊட்டி இப்படியெல்லாம் செய்து எம்பெருமான் தன்னுடைய அற்புதமான கடமைகளை எஞ்சி ஆசரிசி சிரேஷ்டகா சத்திரத்தை எதிரே ஜனாகா சயப்பிரமாணம் குருத்தே லோகேஸ்மின் அனுபவத்ததே. பெரியவர்கள் எப்படி செய்கிறார்களோ சான்றவர் சான்றாமை குன்றின் இரு நிலந்தான் தாங்காது மன்னோபுரை என்று வள்ளுவன் பேசுவார். அப்படியார் ஒரு அற்புதமான தர்மத்தை கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்ற ஒரு நிலையை காட்டுகிறான் எம்பெருமான். எனவேதான் அவன் போராளி கையனாக விளங்கினான் என்று பெரியவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருவடிகளை வணங்கி மேலும் தொடர்வோம். ராமன் எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகநாதன் புரிந்திடு மயங்காவும் புதன்றிடுமோ ஏனவ பொய்கையில் மீனினும் புள்ளிட தென்றரும் தென்னரும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டின மாத்திரவால் தொழி சூழ்வ குடாரண்யமே. மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோமைத்தர்வைராச்சாரியைதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம்.